والسلام على رسول الله، أما بعد، قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، وبالوالدين إحسانا وذي القربى. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது வபில் வாலிதீனி இஹ்சானன் வதில் குர்பா என்று சொல்கிறான். இன்று நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். அது என்னவென்று சொன்னால், இந்த நற்சிந்தனையில் நாங்கள் சிலத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய, அதாவது சொந்தங்களோடு எவ்வாறு இணக்கமாக இருப்பது, குடல்வாய் ஜனங்களோடு நாங்கள் எவ்வாறு சேர்ந்து நடப்பது, நல்ல முறையில் எவ்வாறு நடந்து கொள்வது என்ற விடயங்களைத்தான் நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது வபில் வாலிதீனி இஹ்சானன் வதில் குர்பா என்று சொல்கிறான். அதாவது, முதலாவதாக பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள், அதே போன்று உங்களுடைய உறவினர்களுக்கும் நீங்கள் நல்லுபகாரம் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் முற்படுத்த வேண்டும் இந்த சிலத்துர் ரஹம் என்ற விடயத்தில். அதாவது, குடல்வாய் ஜனங்களில் இரத்த சொந்தங்களில் முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களுடைய பெற்றோர்களை. அல் வாலிதீன் என்று அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு நாங்கள் உபகாரம் செய்வோம். அதே போன்று அதுக்கு அடுத்தபடியாக எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய பெற்றோர்களுடைய உறவினர்கள், எங்களுடைய உறவினர்களுக்கு நாங்கள் நல்லுபகாரம் செய்வது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், சுவர்க்கத்துக்கு நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை கற்றுத்தாருங்கள் என்று ஒரு மனிதர் கேட்கிறார். சஹாபாக்கள் அந்த இடத்தில் இருந்து கொண்டு இவருக்கு என்ன நடந்தது என்று பேசிக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது, அதனால் தான் கேட்கிறார் என்று சொல்லிவிட்டு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீர் முதலாவதாக அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுவை நீ வணங்க வேண்டும், அவனுக்கு நீ சொர்க்கு செய்யக்கூடாது, நீ தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நீ குடல்வாய் ஜனங்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும், அப்போதுதான் நீ சுவனம் நுழைவாய். இது சுவனம் நுழைவதற்குரிய ஒரு அமல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சிலத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய இந்த அமலை நாங்கள் நன்றாக பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை வணங்குவது, சிர்க் செய்யாமல் இருப்பது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத் கொடுப்பது என்ற மிகப்பெரிய அமல்களில் அந்த பட்டியலிலே இந்த சிலத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய இந்த அமலையும் சேர்க்கிறார்கள். நாங்கள் விளங்க வேண்டும் இதனுடைய மகத்துவத்தை, இதனுடைய கண்ணியத்தை, இதனுடைய சிறப்பை, இதனுடைய நன்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இந்த சிலத்துர் ரஹமை பேணி நடந்தால், ஒரு மனிதன் சிலத்துர் ரஹமை பேணி நடந்தால் அவனுக்கு சுவர்க்கம் கிடைக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிலத்துர் ரஹம் என்றால் என்ன, எப்படி நாங்கள் அந்த சிலத்துர் ரஹம் என்ற அமலை மேற்கொள்வது என்று பார்த்தால், முதலாவதாக நாங்கள் என்ன செய்ய முடியும், எங்களுடைய சொந்தங்களிடம் சென்று அவர்களை நாங்கள் ஜியாரத் செய்ய வேண்டும், அதாவது சந்திக்க வேண்டும், அவர்களை நாங்கள் சந்திக்க வேண்டும், அவர்களை நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு அழைக்க வேண்டும், விருந்துக்கு அழைக்க வேண்டும், அவர்களை பற்றி நாங்கள் விசாரிக்க வேண்டும், அவர்களுடைய சுகங்களை பற்றி நாங்கள் கேட்க வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு அவர்களுடைய சுகங்களை பற்றி கேட்க முடியும், எங்களுக்கு பயணம் செய்ய முடியாமல் இருந்தால், எங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்காவிட்டால் அவர்களுக்கு அவர்களுடைய தொலைபேசிக்கு நாங்கள் கோல் பண்ணி தொடர்பு கொண்டு அவர்களோடு நாங்கள் பேசிக்கொள்ள முடியும், அவர்களுக்கு நாங்கள் செலாம் சொல்லி அவருடைய சுகத்தை விசாரிக்க முடியும். எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போன்று எவ்வாறு நாங்கள் சிலத்துர் ரஹிமை பேணுவது என்று சொன்னால், இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது.
எங்களுடைய சொந்தங்கள் கஷ்டத்திலே இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய பணத்தை கொடுத்து உதவி செய்ய முடியும். அதே போன்று அவர்களுடைய குடும்பத்திலே ஏதாவது ஒரு நிகழ்வு, ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஏதாவது நிகழ்வுகள் நடந்தால் அந்த நிகழ்வுக்கு நாங்கள் சென்று அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்ள முடியும். அந்த குடும்பங்களிலே ஏதாவது கவலையான விடயங்கள் நடந்தால் அந்த கவலையான நிகழ்வுகளுக்கு சென்று அவர்களுக்கு நாங்கள் தஹ்சியர் செய்ய முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகள்தான் சில துறைகள், இவைகள்தான் சில துறைகள். அதே போன்று இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. சுகமில்லாமல் ஒரு மனிதர் இருந்தால், எங்களுடைய உறவினர்களிலே சுகமில்லாமல் இருந்தால் அவர்களிடம் சென்று நாங்கள் அவருடைய சுகத்தை நாங்கள் விசாரிக்க முடியும். அவர்களுக்கு தேவையான மருந்துகளை நாங்கள் ஏற்பாடு செய்ய முடியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போன்று அவர்கள் எங்களை ஏதாவது விருந்துக்கு அழைத்தால், அவருடைய குடும்பங்களுக்குடைய நிகழ்வுகள், சந்தோஷமான நிகழ்வுகள் அல்லது ஒரு விருந்து என்ற ஏதாவது ஒரு நிகழ்வுகளுக்கு எங்களை அழைத்தால் நாங்கள் அந்த நிகழ்வுகளுக்கு செல்ல முடியும், செல்ல வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது கடமை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போன்று எங்களுடைய குடும்பங்களில், எங்களுடைய குடும்பங்களோடு இன்னும் ஒரு குடும்பம் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அந்த குடும்பத்துக்கு சென்று அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்க்க முடியும். இவைகள் சிலத்துர் ரஹீம் சகோதரர்களே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போன்று நாங்கள் எங்களுடைய உறவினர்களை ஒரு பலாலத்திலே, வழிகாட்டிலே நாங்கள் கண்டால் அந்த குடும்பத்துக்கு, அந்த குடும்பத்திடம் சென்று அல் அம்ரு பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர், மிகப்பெரிய ஒரு அமல், மிகப்பெரிய ஒரு அமல், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அந்த குடும்பத்துக்கு சென்று அவர்களுடைய, அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த பலாலத்தை உணர்த்த வேண்டும். இது ஒரு பாவம், இந்த விடயங்களிலே நீங்கள் ஈடுபடக்கூடாது என்று நாங்கள் நசீகச் செய்ய வேண்டும். இது எங்களுடைய கடமை சகோதரர்களே. இது சிலத்துர் ரஹீம், குடும்பங்களோடு இணக்கமாக இருப்பென்பது இதுதான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு இரண்டு விடயம் இருக்கிறது, முக்கியமாக இந்த உலகத்திலே தேவைப்படக்கூடிய இரண்டு விடயங்கள், முக்கியமாக தேவைப்படக்கூடிய இரண்டு விடயம் என்ன? ஒன்று ரிஸ்க், இரண்டாவது நீண்ட ஆயுள். ஒரு மனிதனுக்கு ரிஸ்க் தேவைப்படும், பொருளாதாரம், சொத்து செல்வங்கள் இந்த உலகத்திலே அவனுக்கு, இந்த மனிதனுக்கு தேவைப்படும். அதே போன்று நீண்ட ஆயுள், நீண்ட காலம் இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்று ஒரு மனிதன் ஆசைப்படுவான். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், من احب ان يبسط له في رزقه وان ينسى له في اثره فليصل رحمه என்று சொன்னார்கள். என்ன, ஒரு மனிதன் அவனுடைய ரிஸ்கிலே விசாலமாக அவனுடைய ரிஸ்க் கிடைக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்பினால், ஆசைப்பட்டால், அதே போன்று அவனுடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் ஆசைப்பட்டால், அவன் குடல்வாய் ஜனங்களோடு, சொந்த இரத்த சொந்தங்களோடு அவன் இணக்கமாக இருந்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு சந்தர்ப்பம். எங்களுக்கு ரிஸ்க், எங்களுடைய, எங்களுக்கு சொத்து செல்வங்கள், பொருளாதாரம் கிடைப்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு காரணம். இந்த சிலத்துர் ரஹீம், இந்த சிலத்துர் ரஹீம் என்பது ஒரு பெரிய ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போன்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கின்றது இந்த உலகத்திலே? இந்த குடல்வாய் ஜனங்களோடு பேணுகின்ற விஷயத்தில், இணக்கமாக இருக்கின்ற விஷயத்தில் என்ன தவறுகள் நடக்கின்றது? ஏன் எத்தனையோ சகோதரர்கள் இந்த உலகத்திலே வருடங்களாக பேசாமல், வருடங்களாக தனது பெற்றோர்களை பார்க்காமல், சந்திக்காமல், அவர்களை பற்றி விசாரிக்காமல், உறவினர்களோடு சேர்ந்து கொள்ளாமல் எத்தனையோ சகோதரர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்றார்கள். என்ன நினைத்துக் கொண்டு வாழ்கின்றார்கள்? அல்லாஹ் பார்க்கவில்லையா இந்த சகோதரர்களை? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவர்களை பார்க்கவில்லையா? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் சகோதரர்களே. ஏன் காரணம், என்ன காரணம், இந்த உள்ளத்திலே என்ன நடக்கின்றது? முதலாவதான காரணமே என்னவென்று சொன்னால், இந்த சிலத்துர் ரஹீமை பற்றிய மகத்துவத்தை விளங்காமல் இருப்பதுதான் முதலாவது காரணம். இந்த சிலத்துர் ரஹீமினுடைய நன்மை, இதனுடைய மகத்துவத்தை விளங்காமல் இருப்பதே மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் கிபர், பெருமை. இந்த உள்ளத்திலே பெருமை ஏற்பட்டு விட்டால், இந்த உறவினர்களை நான் சந்திப்பதா, அல்லது நான் ஒரு பெரிய ஒரு பணக்காரனாக இருந்தால் அந்த குடும்பத்துக்கு சென்று, ஒரு குடும்பம், என்னுடைய சொந்தம், என்னுடைய குடும்பம் ஏழையாக இருந்தால் அவர்களை நான் சந்திப்பதா என்று ஒரு பிரச்சனை.
அவர்களிடம் நான் சென்றால் என்னிடத்திலே பணம் கேட்பார்கள், நான் உணவளிக்க வேண்டும் என்ற ஒரு உலோபித்தனமும் இந்த உள்ளத்திலே காணப்படுகின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவைகளை நாங்கள் கலைந்து விட வேண்டும். இவைகளை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே இருந்து எறிந்து விட வேண்டும் சகோதரர்களே, வெளியாக்கி விட வேண்டும். இவைகள் இந்த உள்ளத்திலே இருந்தால் எங்களை நிச்சயமாக சொந்தங்களோடு சேர்ந்து கொள்வதை ஒரு காலமும் அனுமதிக்காது இந்த விடயங்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவைகளை நாங்கள் கலட்டி விட வேண்டும். இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யத்குலுல் ஜன்னத காத்திஉன் என்று சொன்னார்கள். லா யத்குலுல் ஜன்னத காத்திஉன் என்று சொன்னார்கள். அதாவது இந்த உறவுகளை துண்டித்து வாழ்பவன் ஒருபோதும் சுவனம் நிலைய மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இதனுடைய ஆபத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனை நாங்கள் செய்யாமல் இருந்தால், இந்த சிலத்துர் ரஹிமை நாங்கள் இந்த அமலை மேற்கொள்ளாமல் இருந்தால், இதனுடைய ஆபத்து, இதனுடைய விளைவு என்னவென்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸிலிருந்து சுவனம் நுழைவதற்கு தடையாக இருப்பதும் சுவனம் நுழைவதற்கு காரணமாக இருப்பதும் இந்த விடயம்தான். இந்த விடயத்தை ஒரு மனிதன் மேற்கொண்டால் அவன் சுவனம் நுழைகின்றான். இந்த அமலை ஒரு மனிதன் செய்யாமல் இருந்தால் அவன் சுவர்க்கம் நுழையாமல் நரகத்துக்கு நுழையக்கூடிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்படுகின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் ஏவிய விடயங்களை எடுத்து நடந்து, அவன் தடை விதித்தவைகளை நாங்கள் தவிந்து வாழ்ந்து, இந்த உலகத்திலே எங்களுடைய உறவுகளோடு, எங்களுடைய குடும்பங்களோடு சேர்ந்து, அவர்களோடு நாங்கள் நல்ல முறையிலே பேணி இணக்கமாக இருந்து, நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தயாரித்து வைத்திருக்கின்ற சுவனபதியில் நுழைவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ்.